நாட்டின் பல பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன வெளிமடை டேரவா பதினெட்டாம் பிரிவு தேயிலை தோட்டத்தில் இரண்டு கைதுப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் இன்று மீட்கப்பட்டுள்ளன பிரதேச மக்கள் வழங்கிய தகவலின் பிரகாரம் கைதுப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி தெல்தோட்ட பத்தாம்பள்ளி பிரதேசத்தில் அனாதரவாக விடப்பட்டிருந்த நான்கு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நீர்கொழும்பு கிறிஸ்தோபர் வீதி வடிகானில் இருந்து தொன்னூற்று மூன்று ரவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன நீர்கொழும்பு சபை ஊழியர்கள் வடிகானை சுத்தம் செய்யும்போது இவை கண்டுபிடிக்கப்பட்டன போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து வடிகானில் இருந்து ரவைகள் மீட்கப்பட்டன நகரில் உள்ள ஆடை விற்பனை நிலையத்திலிருந்து ராணுவத்தின் சீருடையை ஒத்த இருபத்தி ஏழு சீருடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காட்டகாஸ்தோட்ட நீர்கொழும் கம்பலை கம்பளை வலிமட ரத்மலான பத்தே கம்ம சிலாபம் ஆகியன உள்ளடங்களாக பல இடங்களில் இன்றும் சோதனைகள் இடம்பெற்றன காட்டுகாஸ் தோட்டம் வீதியின் வீதியின் கட்டிகாராம விகாரை கரையில் அமைக்கப்பட்டுள்ள வீதி தடையில் இன்று காலை சொகுசு வாகனம் ஒன்றை பரிசோதனைக்கு உட்படுத்திய போது இரண்டு கை துப்பாக்கிகள் மற்றும் காற்றழுத்த துப்பாக்கிகள் இரண்டு கைப்பற்றப்பட்டன வாகனத்தின் சாரதி மற்றும் உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அது குறித்த பிரதேசத்தின் வர்த்தகர் ஒருவரால் பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது குறித்த வர்த்தகர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் தலைமை போலீஸ் நிலையத்துக்கு பின்புறத்தில் சந்தேகத்துக்கிடமான பொதிகள் இரண்டை பரிசோதனைக்குட்படுத்திய போது ஒருவராக வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவான தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் நாவல பெட்டியவில் கைதான சகோதரர்களின் மாமா என கருதப்படும் காலனி வர்த்தகரின் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெவ்வேறு விடயங்களுக்கு வழங்கியமை என்பவற்றில் ஈடுபட்டு வந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது அவரிடமிருந்து கொடுக்கல் வாங்கல் குறிப்புகள் செலவும் இருபத்தைந்து பற்றுச்சீட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் ராணுவத்தின் ஆடை ஆடையுடன் படங்களை பெற்றுக்கொண்ட இரண்டு நிழற்படங்களையும் அடையாள அட்டைகள் இரண்டையும் பயங்கரவாத தாக்குதல் காணொலிகள் அடங்கிய மடிக்கணினியும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன